மையத்து வாழ்வீர்கள். நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேழீரோ. பார்க்கடலில் பையத்துயின்ற பரமன் அடிபாடி நெய்யும் நோம்பாலுண்ணோம் நாட்காலே நீராடி. மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீங்குரளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறருளி உகந்தேலோர் எம்பாவாய். ஐந்து கர தன்னை ஆனை முகத்தினை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. ஐந்து கர தன்னை ஆனை முகத்தினை. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி அன்பர்களே, என் நெஞ்சிற்கிணிய நேயர்களே, நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல எம்பெருமானின் அனுக்கிரகத்தினால் நீண்ட ஆயுளையும் குறையாத செல்வத்தையும் நிறைவான மன மகிழ்ச்சியையும் பெற்று நீங்கள் வாழ்வாங்க வாழ ஆசீர்வதித்து இன்றைய நிகழ்வை தொடங்குகிறேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது உளப்பூர்வமான வாழ்த்துக்கள். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில ஜூலை மாதம் 2021 வருஷம் ஜூலை மாதம் 3 தமிழ் வருடத்திலே இது பிலவ வருஷம் ஆணி மாதம் 19 சனிக்கிழமைக்குரிய தின பலன்களை பார்க்க போகிறோம். இந்த சனிக்கிழமைன்னு சொன்னாலே அதுக்கு ஒரு சிறப்பு உண்டு. சனிக்கிழமைக்கு ஸ்திரவாரம்னு பேர். சில குடும்பங்களிலே வாழையடி வாழையாக ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கைனா, தங்க நகை வாங்குவது பற்றிய ஒரு நம்பிக்கை. எந்த நாளிலே தங்க நகைகள் வாங்கினால் பெருகுகிறது என்று அவர்கள் ஒரு குறிப்பு வைத்திருக்கிறார்கள். நிறைய தங்க நகை அவர்களுக்கு பெருகுகிறது. ரொம்ப நிறைய நகை அவங்க வந்து அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு போடுறாங்க. எப்பவுமே தங்க நகை வாங்குறது எங்களுடைய பழக்கங்க, எங்களுக்கு நல்ல சேருங்க தங்க நகை அப்படிங்கிறாங்க. அவர்கள் அதற்கு என்ன ஒரு சூட்சுமத்தை பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்க நகை வாங்குவதற்கு சனிக்கிழமையை தேர்ந்தெடுக்கிறார்கள். சனிக்கிழமை என்பது ஸ்திரவாரம். ஏன் அந்த சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்க்குறேன். அது ஸ்திரவாரம். சனிக்கிழமையிலே நகைகள் வாங்குகிற போது எங்கள் குடும்பத்திலே நாங்கள் மீண்டும் மீண்டும் நகைகள் வாங்குவதற்கு வாய்ப்பு உருவாகிறது, நிறைய நகை சேருகிறது. எங்கள் குடும்பத்து பெண்கள் எல்லாம் அதிலே மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப தங்க நகை அவர்களுக்கு சேர்கிறது அப்படிங்கிற அந்த சூட்சுமம் நமக்கு புரியுது பார்த்தீங்களா. எந்த நாளையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய பணக்காரர்கள் பலரை பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய பணக்காரராக இருந்தாலும், எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருக்கிறவர்களாக இருந்தாலும், ஜாதகம் பார்க்க அவருடைய ஜாதகங்கள் வந்துடுது இல்லையா, ஜாதகம் பார்க்க வராங்களே, அப்படி இந்த சூட்சுமங்களை தெரிந்து கொள்கிறோம். சனிக்கிழமையை இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அந்த நாளிலே நகை வாங்குகிறார்கள், நகை பெருகுகிறது. இது ஒரு சூட்சுமம், சனிக்கிழமையை பற்றிய ஒரு சூட்சுமம். இன்னொரு நல்ல விஷயம் சனிக்கிழமையில் என்னன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக வந்து யாருடைய காலத்திலே நிறைய கஷ்டங்களை மனிதர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால், சனி பகவானுடைய காலங்களில் அஷ்டமத்து சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி திசை நடக்குது, சனி புத்தி அப்படி நடக்குதுங்க, அதிலெல்லாம் பிரச்சனையா இருக்குங்கன்னு பலர் நினைக்கிறாங்க. சனி வக்கரமா இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் என்ன செய்யணும்னா, பொதுவாகவே இந்த சனி பகவானால் நன்மைகள் வருவதற்கு என்ன செய்யணும். பொதுவா என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கிரகமும் கெட்ட கிரகம்னு கிடையாது. நன்மையும் தீமையும் நாம் விதைத்த வினைப்பயனின் காரணமாக வருகிறது. முன் ஜென்மத்தில் பண்ணியிருக்கோமே, என்ன விதைச்சிருக்கோமே, அதை தானே நம்ம அறுவடை பண்ண முடியும். நம்ம தவறு செய்திருந்தால் அது அப்படி ஆகுது அப்படின்னு சொல்றோம். முன்ஜென்ம பாபங்கள் பேசணும். ஆனால் இந்த கிரகங்கள்ல வந்து சனி பகவானால் இந்த மாதிரி எங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது. இது நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக பின்பற்றிய ஒரு பழக்கம்.
நல்ல எண்ணெயை கொதிக்க வைத்து அதிலே ஒரு மிளகாய் வற்றலை சேர்த்து உங்கள் ஜாதகப்படி உங்கள் ஜோதிடர் இன்னும் சில சேர்மானங்களை சொல்வார். இந்தந்த பொருட்களை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று சொல்வார். அப்படி காய்த்து ஆற வைத்த எண்ணெயை நன்றாக உடலிலே தேய்த்து தலைக்கு குளிக்கணும். 40 நிமிடங்கள் தலையில் ஊற வச்சு தேய்ச்சி குளிக்கணும். அப்படி செய்கிற போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த சனி பகவான் எள்ளில் திருப்தி அடைகிறார். எள்ளிலிருந்து தயாரிக்கப்படக்கூடியது நல்லெண்ணெய். ஆகவே அதை தேய்த்து குளிப்பதனால் உடல் நலம் பெறுகிறது, உடலில் பொலிவு வருகிறது. அது மாதிரி பெண்கள் எங்களுக்கு முகம் பழபழப்பாக இருக்குன்னு நினைக்கிறவங்களாம் எண்ணெய் வச்சு குளிக்கிறோம், சருமம் பழபழப்பாகும். பலருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும் பாருங்க, அந்த ஸ்கின் ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா உடம்புல எண்ணெய் சத்து குறையதால வருது. தொடர்ச்சி எண்ணெயை தேய்ச்சி பாருங்க, ஸ்கின் ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. நல்ல எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு பாருங்க, ஆயில் சக்தி சேர்ந்து உடம்பு நல்லா இருக்கும். ஆகவே இந்த 2 சூட்சமங்களையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இனி இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை செய்ய போகிறார்கள் பார்க்கணும். இன்னைக்கு காலையில 10:05 வரைக்கும் ரேவதி நட்சத்திரம், பிறகு அசுவினி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உலாவரப்போகிறார். 8:58 வரைக்குமே நவமி திதி இருக்கிறது. அதை போல இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இன்றைய பிற்பகல் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் 10:05 பிறகு சித்த யோகம் வந்துடும், நல்ல நாள். மேஷ ராசி அன்பர்களே, மேஷராசி அன்பர்களிலே இந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு 10ஆம் இடத்திலே வக்கரித்திருக்கிறார். இந்த நாளோ சனிக்கிழமை. ஆகவே புதியதாக வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள், இளைஞர்கள், மிடில் ஏஜில் வேலை பறிபோனவர்கள் இந்த நாளில் நீங்கள் வேலை முயற்சிகள் செய்யலாம், அதில் வெற்றியும் பெறலாம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வேலையை பார்க்கக்கூடிய ஒரு இன்டர்வியூக்கு உங்களை கூப்பிடுறாங்க, ஒரு சம்பளம் நீங்க மனசு நினைச்சிட்டு போறீங்க. நீங்க எதிர்பார்க்கக்கூடிய தொகையிலே அவர்கள் ஒரு 80% சேலரியை தான் அந்த நிர்வாகம் அந்த கம்பெனியை முடிவு பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அக்செப்ட் பண்ணுங்க. ஏன்னா சனி வக்கரமா இருக்க, அவ முழுமையான சம்பளம் கிடைக்கணும்னு நினைக்காம எதிர்பார்க்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அக்செப்ட் பண்ணணும் அப்படியே மனசுல வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு முன்னேற்றம் தரும், அப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். சுக்கர பகவானை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் அவர் அமர்ந்திருப்பதும் அவருடைய கிழமை நாயகன் பார்ப்பதும் பெண்கள் இந்த நாளிலே தங்கள் உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் செலுத்தணும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சில மனக்குறைகள் இருந்து நிவர்த்தி ஆகிவிடும். இல்லத்தரசிகளுக்கு இல்லத்திலே நீங்கள் எதை செய்தாலும் குறை சொல்லக்கூடியவராக வாழ்க்கை துணைவர் இருப்பார். சாம்பாரில் பருப்பு போதலையே பார், நீங்க இன்னைக்கு மோர் குழம்பு வச்சிருப்பீங்க, அவர் சொல்ற டேஸ்ட் வேற யாருக்கும் புரிஞ்சு கொள்ளாமல் பேசி விடுவார். அப்படி இருக்கும், வீட்டுக்காரர் தானே கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருக்கு. அப்ப இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கட்டுமான துறையில இருக்கக்கூடியவர்கள் புதிய ஒப்பந்தங்கள் எடுக்கிற போது கொஞ்சம் கவனமா ஒப்பந்தப்படுங்க. புதிதாக வீடு கட்டணும் நினைக்கிறவங்களும் அக்ரிமெண்ட் போடும்போது பார்த்து உங்களுடைய நாள் நட்சத்திரம் பார்த்து அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. வியாபாரிகளுக்கு எப்படி இருக்க போகிறது என்றால், இந்த நாள் நல்ல தன லாபமான நாள். அது போக இந்த நாளில் வந்து புதிய வியாபாரங்களை பற்றிய சிந்தனைகள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வி முறையில் படிக்கிற முறையில் கொஞ்சம் ஒரு வித்தியாசப்படுத்தி பார்ப்பீங்க. நம்மளும் தான் படிக்கிறோம், நம்ம நண்பர்களும் தான் படிக்கிறாங்க, பட் தே ஆர் ஸ்கோரிங் மோர் இல்லையா? அப்படின்னா அவங்களால நல்லா படிக்க முடியுதே, நம்மளால முடியலையே, ஏன் முடியலை அப்படின்னு இன்னைக்கு சிந்திச்சு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டு போகும், சரிங்களா? அப்போ இந்த நாள் வந்து மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரப்போகுது. சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வரவேண்டிய நன்மதிப்புகள் வந்து சேரும், நல்ல நாள். இந்த நாள்ல அசுவினி நட்சத்திரத்து அன்பர்கள் வயிறு சம்பந்தமான உபாதைகள் வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, எதிர்பார்ப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 5 வண்ணம் மரகத வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாகவே கலையின் மீது தீராத காதல் உடையவர்கள். இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன ஆகிறது என்று சொன்னால், 9ஆம் இடத்தில் சனி பகவான் ராசி அதிபதியை இந்த சனி பார்க்கிறார்.
அப்போ மனசில் ஒரு குறை இருக்கிறது. நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வேலையை பற்றிய பயம் இருக்கிறது, வருமானத்தை பற்றிய பயம் இருக்கிறது. புதியதாக ஒரு தொழிலை துவங்கலாமா, புதியதாக ஒரு வேலையை பற்றி சிந்திக்கலாமா என்பதை பற்றி ஒரு எண்ணமும் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நாள் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். பஞ்சமாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய அனுக்கிரகத்தின் காரணமாக வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரப்போகிறது. ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எஜுகேஷனில் ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. நிர்வாகம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு. பெண்களுக்கு இந்த நாள் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். சீனியர் சிட்டிசன்ஸ், இது இந்த நாள் உங்களுடைய நாள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுடைய நீண்ட கால ஒரு சிந்தனை இன்றைக்கு வெற்றி பெறப்போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிவபெருமானை வழிபடலாம், எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாகும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் குடும்பத்திலே வாக்குவாதங்களை இன்னைக்கு தவிர்க்கணும். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்த இளைஞர்கள் உடன் பணிபுரியக்கூடியவர்களுடன் கருத்து மாறுபாடு ஏற்படாமல், நண்பர்களை பகைத்துக் கொள்ளாமல் இந்த நாளில் கவனமாக இருக்கணும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்து வண்ணம். மிதுனராசி அன்பர்களே, ராசி அதிபதி புதன் பகவான் வலுத்துட்டார் பாருங்களேன். இதுநாள் வரை இருந்த பல கவலைகள் மறையும். எவ்வளவு கவலைகள், கொஞ்சமோ பிரிவினைகள் அப்படின்னு பாரதி கேட்டா, அந்த மாதிரி நிறைய மனசுல கவலைகள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மிதுனராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கிற போது மனோபயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்து விட்டது. சில நாள் நல்லா இருக்கு, சில நாள் பயமா இருக்கு, அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வாழ்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு எல்லாம் இந்த நாள் அற்புதமான நாள். சந்திர பகவான் இன்னைக்கு 10 இடத்திலும் லாபத்திலும் அமர்கிறார். ஆகவே வாழ்க்கையிலே லாபமான சம்பவங்கள் நடைபெறும். ஒரு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணணுமா, இன்னைக்கு பண்ணுங்க. ஒரு ப்ரமோஷனுக்கு உயரதிகாரியை பார்க்கணுமா, இன்னைக்கு பாருங்க. எல்லாம் நன்மையா முடியும் சார். இன்னைக்கு எல்லாம் செய்துட்டு வீட்டில் மனைவிட்டு சண்டை போடாதீங்க. வீட்டிலங்க ஒரு விருந்தினர் ஒரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறவங்க நம்ம தலவாழை இளபரப்பி போட்டிருக்காங்க, பல வகையான உணவுகளை பரிமாறி இருக்கிறார்கள், இனிப்புகளை நிறைய பரிமாறி இருக்கிறார்கள், திக்கு முக்காடி போகிற அருமையா பண்ணியிருக்காங்க. அவ்வளவு அழகாக பரிமாறியவர்கள் அந்த இலையுடைய ஓரத்திலே ஒரு அசிங்கத்தை வைத்து விட்டால் அந்த இலையை நாம் தொடுவோமா? நல்ல குடிப்பதற்கு அருமையான தண்ணீர் வைத்தார்கள், இனிப்புகளை பரிமாறி இருக்கிறார்கள், அருமையான அறுசுவை உணவை பரிமாறி இருக்கிறார்கள், ஓரத்திலே அசிங்கம் வைத்திருக்கிற போது அதை நாம் எப்படி தவிர்ப்போம், அது விரும்ப மாட்டோம் இல்லைங்களா? அப்படித்தான் உங்களுக்கு கணவன் மனைவி உறவுல மனைவியை இந்த மிதுனராசிக்காரங்க இப்ப இந்த கருத்து மாறுபாடு வருது, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். மகாராஜன் உலகை ஆளுகிறான், அந்த மகாராணி அவனை ஆளுகிறாள், அது புரிஞ்சுக்கிட்டா போ. இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மிகச்சிறந்த வெற்றியை பெறும். புதுசாக ஒரு வேலை வாய்ப்பு தேடுறது, நண்பர்களோட ஒரு தொழில் முயற்சி பண்றது வெற்றியை தரும். வியாபாரிகளுக்கு உங்களுக்கு இது ஒரு அருமையான காலம், எல்லா நாளையும் சுபமாக பயன்படுத்துங்கள். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறப் போகிற நன்மையான நாள். மிருகசீரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கோபத்தை தவிர்த்தால் நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் மனைவியை அரவணைத்து சென்றால் இந்த நாள் நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வருமானம் வரும் நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம் மாணிக்கவன். கடகராசி அன்பர்களே, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லி அதை தொழுது படித்திருப்பதை பார்ப்பானாம் பாரதி. ஒரு பாடம் படிக்கிற போதுங்க அதை எப்படி படிக்கிறோம் சொல்றா, அதை தெய்வமாக நினைத்து படிக்கிறோம். ஏன் நம்முடைய முன்னோர்கள் வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்றா,
ஒரு நதியை பார்க்கிற போது அதை ஒரு பெண் தெய்வமாக குறிப்பிட்டார். கங்கா, யமுனா, சரஸ்வதி என்று அதை சொன்னார்கள். காவேரி என்று சொன்னார்கள். ஒரு கல்வியை சொல்கிற போது சரஸ்வதி, எல்லாரும் தெய்வ ரூபமாக பார்க்கக்கூடிய ஒரு பண்பாடு. நீ தெய்வமாக எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கை உயரும் என்ற ஒரு தத்துவத்தை அதிலே புதைத்து வைத்தார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வந்து வாழ்க்கையிலே எல்லா வகையான உயர்வுகளையும் தரப்போகிற ஒரு நாள். எல்லாவற்றையும் உயர்வாக பாருங்கள் கடகராசி அன்பர்களே. உங்க வாழ்க்கையில எல்லா வகையான நன்மைகளும் இன்றைக்கு வந்து சேரும். ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் ஏராளமான நன்மைகளை உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கிறார்கள். தொழில் முயற்சி வெற்றி பெறும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும், கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். அருமையான நாள். அதுல இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிலருக்கு இந்த கொழுப்பு சத்து உடம்புல அதிகமாக சில பிரச்சனை இருக்கும், அதை பார்த்து நிவர்த்தி பண்ணிடணும். சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா அந்த குருவுடைய ஆதிக்கம் இருக்கும். குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய சில ஜாதகங்களை நான் பார்ப்பேன். வரவங்க ஜாதகத்தை கொடுப்பாங்க, சார் ரொம்ப நாளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. மருத்துவர்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தை பார்ப்போம். குருவுடைய ஆதிக்கம் இருக்கும். குரு அப்படி இருந்தார் என்று சொன்னால் அந்த உற்பத்தி அணுக்களில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். அந்த கொழுப்பு சத்தினாலே இவர்களுக்கு குழந்தை பிறப்பதிலே தாமதம் இருக்கும். ஆகவே இப்போ எட்டாம் இடத்துல குரு பகவான் அப்படி இருக்கிறாருன்னா அவங்களுடைய உடல் நலத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும், சீனியர் சிட்டிசன்ஸும் உட்பட. அப்போ புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய உணவிலே இப்பொழுது கொழுப்பு சத்தை குறைத்து கொள்ள வேண்டும். பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்த நாள் உங்களுடைய வருமான முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆயில்ய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகள் இன்னைக்கு விலகப் போகுது. ஒரு அனுசரணையான சூழ்நிலை உருவாகும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து வண்ணம் இலைப்பச்சை வண்ணம். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பாருங்க, இந்த இன்னைக்கு இந்த சந்திர பகவான் எங்க இருக்காருன்னா காலையில 10:05 வரைக்கும் ரேவதியில் இருக்கிறார், பிறகு அஸ்வினியில் இருக்கார். மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொன்னார்கள். ஒரு இறைவனை நாம் வழிபட வேண்டும் என்று சொன்னால் கூட அது மந்திரம் சொல்லி சொல்லி உருவேற்றுகிறோம். ஆனால் அவனுடைய மனமே செம்மையானால் மந்திரங்கள் சொல்ல வேண்டாம், இறைவனுடைய அருள் தானாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா மனம் செம்மையாயிடுச்சு. மனம் செம்மை அடைவதற்குத்தான் இந்த மந்திரங்கள். அப்போ இந்த மனம் தான் நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான கருவி. சிம்மராசிக்காரர்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும், ஜாதகத்திலே மனோகாரகன் என்று சந்திரனை குறிப்பிடுகிறோம். அந்த சந்திர பகவான் இன்னைக்கு அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். காலையில் 10:05 வரைக்கும் இந்த சூட்சமத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சந்திர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது புதிய முயற்சிகள் செய்யாமல் இருக்கணும். ஏன்னா அந்த மனசு தப்பு தப்பா இன்னைக்கு இடப்போடும். ஒரு நல்ல மனிதரை தவறாக இடைப்போடும். நல்லவர்கள் மீது கோபப்படும். நம்ம ரொம்ப கவனமா இன்னைக்கு இருக்கணும். 10:05 வரைக்கும். அதுக்கு பிறகு என்ன ஆயிருது, அசூனி நட்சத்திரம் மேஷராசி பாக்கியஸ்தானத்துடைய பவர் ஆரம்பிச்சிருந்து நல்லா இருப்பீங்க. வியாபாரிகளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமா இருக்கும். பண தேவைகள் நிறைவேறும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு பொருளாதார மேன்மை உண்டு. ஒரு பென்ஷன்ல ப்ராப்ளம் இருக்கு, எல்லாம் இன்னைக்கு சால்வ் ஆகும். அதே மாதிரி அரசு அதிகாரிகளுக்கு உயர்வான செய்திகள் தேடி வரும். இளைஞர்கள் முன்னேறக்கூடிய நல்ல வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு நல்ல நாள். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் செயல்களில் இன்னைக்கு கவன சிதறல்கள் இருக்கும். நீங்கள் ஒரு காரியம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாப்புலேயே எல்லாமே சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் கான்சன்ட்ரேஷனை விடாமல் செயல்படுங்க, இன்னைக்கு வெற்றி கிடைக்கும். இங்கே எதிரி சூழ்ச்சி பண்ணத்தானங்க செய்வாங்க. நாம் ஜெயிச்சிடக்கூடாது, எதிரிகள் சூழ்ச்சிகள் செய்யத்தானே செய்வார்கள். நாம் தானே நம்ம செயலில் கவனமாக இருக்கணும். அப்படி மகம் நட்சத்திரத்துக்காரர்கள் செய்யும் தொழிலே கவனம் இன்னைக்கு இருங்க, ஜெயிப்பீங்க. பூரம் நட்சத்திரத்து பெண்களுக்கு ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்நோக்கினால் மாற்றம் கிடைக்கும்.
சில வீடுகளில் வந்து புகுந்த வீடுகளிலே சில பெண்களுக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கலாம். அவர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபட்டால் பிரச்சனைகள் தீரும். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சகல தரப்பினருக்கும் இன்னைக்கு முன்னேற்றம் உண்டு. அருமையான நாள், சமுதாயம் உங்களை புகழும், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு 8 இடத்துக்குள்ள சந்திரன் நுழைகிறார். அப்ப நம்முடைய செயல்கள் எல்லாவற்றையும் இன்னைக்கு காலையில 10 மணிக்குள்ள முடிச்சுக்கிறதுக்கு பார்க்கணும். 8:10-5 பிறகு 8 இடத்துல சந்திரன் நுழைகிற போது சில கவன சிதறல்கள், முடிந்தவரை பயணத்தை தவிர்க்கலாம். இன்று துவங்கி ஒரு 2 பயணங்களை தவிர்க்கலாம். இல்லை, கூடுதல் பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொண்டு நம்முடைய காரியங்களை நம்ம செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட மரியாதை குறைவா இப்ப பேசிடக்கூடாது. அது போற காரியங்களை தடைய உண்டு பண்ணும். நம்ம நினைச்சுக்கிட்டு போ, இது என்னங்க இங்கேயும் அங்கேயும் என்னங்க தொடர்பு, உன்னோடு ஒண்ணு கர்மா தேரியில தொடர்பு உண்டுங்க. வீட்டில் அப்பாவை திட்டிருப்போம், திட்டிட்டு வேலைக்கு போயிருப்போம், எங்கேயோ மேலதிகாரி நம்மளை திட்டுவார். அதனால இன்னைக்கு உங்களுடைய செயல்பாடுகளை எல்லோரையும் மதியுங்கள். உங்கள் செயல்பாடுகளை திருப்தியா வச்சுக்கோங்க. வியாபாரிகள் பிஸ்னஸ் நல்லா நடக்குங்க. தைரியமா பல முயற்சி பண்ணி வெற்றி அடைவீங்க. மாணவர்கள், உங்க படிப்பின் மீதான உங்களுடைய கவனம் முழுமையாக இருந்தால் இந்த நாள் வெற்றியான நாள். பெண்கள், சகோதர உறவில் சம்பந்தப்பட்ட சில மனக்கசப்பான செய்திகள் இருக்கும், அதை புறந்தள்ளிட்டு உங்க வாழ்க்கையை பார்க்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் சகோதரன்ட்ட நிறைய எதிர்பார்த்தேன், என் சகோதரனை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற மாதிரி சில வருத்தங்கள் இருக்கும். அதையும் மீறி நீங்க போயிட்டே இருங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையில ஜெயிப்பீங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த நாள் உடம்புல பிரச்சனை இருக்கிறது ஒரு புறங்க, மனசு கொஞ்சம் அதிகமா அதை காட்டும். ரொம்ப பிரச்சனை இருக்கிற மாதிரி பயம் காட்டும், பயப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிர்பார்க்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பயணங்களை தவிர்க்கணும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எண்ணிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் பவள வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் 10 இடத்துல இருக்கிறார். கூட களத்தில ஸ்தானாதிபதி செவ்வாய் சேர்ந்துட்டார். அப்ப இந்த காலகட்டத்திலே உங்கள் கணவருக்கு ஒரு ஒரு தடை குறை ஏற்பட்டால் நீங்க கை கொடுத்து தூக்கி விடுவீங்க. அதே மாதிரி ஒரு ஆண், துலா ராசியை சேர்ந்த ஆண், தனக்கு ஒரு பிரச்சனை வருமானால் அந்த பிரச்சனை தீர்வதற்கு ஒரு பெண்மணி உங்களை காப்பாற்றுவார். கணவனாக இருந்தால் மனைவியுடைய துணையோ இல்ல சகோதரியுடைய துணையோ உங்களை காப்பாற்றும். மருத்துவத்துறையை சேர்ந்தவர்கள் புகழடைவார்கள். 2 கேது 10 சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்திருக்கிறார்கள். 9 இடத்திலே சூரிய பகவான். மருத்துவர்களுக்கு அருமையான சூழல், செய்தொழில முன்னேற்றம் வரும். மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் இப்போ கருத்தூன்றி படிக்கணும், வெற்றி வரும். வியாபாரிகளுக்கு ஒரு வியாபாரத்தில் முக்கியமான ஒரு முன்னேற்றத்தை பற்றி நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த நல்ல தகவல் தேடி வரும். அதே மாதிரி பெண்களுக்கு மிக மகிழ்ச்சியான நாள். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு உங்களுடைய பொறுப்புகள், பொறுப்பான உங்களுடைய நடவடிக்கை குடும்பத்தை முன்னேற்றும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்க்கும் அனுகூலமான தகவல்கள் உண்டு. வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இந்த நாளிலே செய்யும் முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு சித்திரை நட்சத்திரமாக இருந்தால் செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இன்னைக்கு இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு எண்ணிய காரியங்கள் இனிதாக முடியும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் தேன் வண்ணம்.
விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பஞ்சமத்தில் சந்திரன் இன்னைக்கு போய் உட்கார்றார். இது என்ன ஆக போது? உங்களுடைய துறையிலே நீங்கள் தலை சிறந்தவராக வருவதற்கு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவது விஷயம், புதிய பதவிகள் புதிய பொறுப்புகள் அலுவலகத்தில் கிடைக்கும். மூன்றாவது, குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு அது குறித்த நல்ல தகவல்கள் உண்டு. நான்காவது, தாய்மை பேர் அடைந்திருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாளிலே மருத்துவர் என்ன அறிவுரை சொன்னாரோ அதை மதித்து நடக்கணும். அறிவுரைகளின் படி நடந்தால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உண்டு. மாணவர்கள் கல்வியில வந்து நல்ல முன்னேற்றம் பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை பொதுமக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள். ஒரு சிறு தவறு கூட ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ரியல் எஸ்டேட் துறையை சேர்ந்தவர்கள் இல்லாட்டா ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க தவிர்த்திருக்க. விசாக நட்சத்திரத்தை சேர்ந்த இளைஞர்கள் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம், வெல்லலாம். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும், அலுவலகத்திலே மதிப்பு பெருகும். கேட்டை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் புகழ் பெறுவீர்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4 வண்ணம் பாக்கு வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே சதுர்த்தம கேந்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். அப்புறம் பஞ்சமஸ்தானத்துக்கு போறார். காலை 10 மணிக்கு பிறகு அந்த குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்குது, உங்கள் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதம் கிடைக்குது. தெய்வ வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும். புதிய வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய எண்ணம் இன்றைக்கு தோன்றும். புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. இளைஞர்களுக்கு எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும். கல்வியில் சிறந்த மனிதர்களாக வருவதற்கு வாய்ப்புகளும் உருவாகும். இன்னொரு புறம், பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதாவது பிறகு தரக்கூடிய பாதுகாப்பு இல்லை, நமக்கு நாம் தரக்கூடிய பாதுகாப்பு முக்கியம். சிறை காக்கும் காப்பு எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பே தலையினார் வள்ளுவர். ஒரு காலத்தில் பெண்களை வீட்டுக்குள்ள பூட்டி வச்சாங்க, அது தவறான ஒரு பழக்கம். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு கேட்டாங்க, கொஞ்சளித்தான் பாரதி. இப்படி தவறான பழக்கங்கள் பூமியில் இருந்துச்சு. இன்னைக்கு பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, ஓரளவு இருக்கு. இன்னும் முழுமையான சுதந்திரம் பெண்களுக்கு கிடைக்கல, கிடைக்கணும். அந்த ஓரளவு சுதந்திரம் இருக்கிற போதும் கூட நாம் எப்படி இருக்கணும்? பழகக்கூடியவர்களை எல்லாம் நல்லவர்களாக நம்பிவிடக்கூடாது. ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டிய சூழலை இன்னைக்கு சமுதாயம் இருக்கு. இந்த 8 சுக்கிரன் செவ்வாய் சேர்ந்திருக்கிற போது பெண்கள் தங்களுடைய சுய பாதுகாப்பிலே அதிக முக்கியத்துவம் எடுத்து கொடுத்துக் கொள்ள வேண்டும். உங்களை நீங்க காப்பாற்றிக்கிற வல்லமையை வளர்த்துக் கொள்ளணும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபார பெருமக்களுக்கு இன்றைக்கு புதிய வியாபார தொடர்புகள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கலை இன்னைக்கு தவிர்க்கணும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அரசு வழி காரியங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் நடந்துகிடணும், மற்ற காரியங்கள் அனுகூலமாக இருக்கும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7 வண்ணம் எமித்திஸ்ட் வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றங்கள் தேடி வரப்போகிற நல்லதொரு நாள். சந்திர பகவான் இன்றைக்கு 4 இடத்திற்கு செல்கிறார். 7 3 இடத்திலும் பிறகு 4 இடத்திலுமான அவருடைய பயணம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உருவாகி தரும். இன்னைக்கு இன்டர்வியூ இருந்தால் சக்சஸ் ஆகும். புதுசாக வீடு பணி கட்டக்கூடிய வாய்ப்புகள் வரும். இளைஞர்களுக்கு குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். மனதிற்கு விரும்பியவரோடு வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களுக்கு அது சம்பந்தமான பெரியவர்களை அணுகுவதற்கு இந்த நாள் சிறந்த நாளாக அமையும். தொழில் சம்பந்தமான நல்ல ஆலோசனைகள் பெறுவதற்கு இந்த நாள் சிறந்த நாளாக அமைகிறது. உத்திராடம் நட்சத்திரத்தைச் சேர்ந்த பெண்கள் சிலருக்கு ஹார்மோன் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இருக்கலாம்,
அதற்கு தகுந்த மருத்துவ ஆலோசனையை இந்த நாளில் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வெற்றி தரும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி பெறும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு முயற்சிகள் நன்மையை தரும். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அது நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் தைரியத்தை கொடுக்க போறாரு. இன்னைக்கு மனோதைரியம் வாழ்க்கையில இது மிகச்சிறந்த விஷயம் பார்த்தா மனோதைரியம். அந்த மனோதைரியம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். பஞ்சமஸ்தான வலுத்திருக்கு, பூர்வ புண்ணியம் வலுத்திருச்சு. போன ஜென்மத்தில் பண்ணின புண்ணியங்கள் உங்களை காப்பாற்ற போகுது. அதனால வியாபார தொடர்புகள் இன்னைக்கு விரிவடையும். புதிய வியாபாரத்துல புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள், புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். கல்வியிலே உடன்படிக்கக்கூடிய நண்பர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட் நீங்க பண்றீங்க, ஒரு அசைன்மெண்ட் ஒன்று எழுதுறீங்க, நண்பனுடைய உதவி வரும்னா இன்னைக்கு கிடைக்கும். கணவன் மனைவி உறவிலே ஆசை ஆசையாக இந்த நாள் நடந்து கொள்வீர்கள். வேலை மாற்றம் செய்ய வேண்டிய எண்ணம் பலருடைய மனதிலே மேலோங்கும். பெண்கள் தங்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள். எதிரிகள் விஷயத்திலும் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டிய நாள். அவிட்டம் நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும். சில பேர் வந்து வளர விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் நினைப்பாங்க, அதுலாம் சிக்கலாகும். சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு தொழில் மாற்றம் செய்யும் எண்ணம் உண்டாகும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் நல்லவர்களின் துணையினால் வாழ்க்கையை வெல்லப் போகிறீர்கள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு அருமையான நாளாக அமையும். எப்படி என்றால் மீனராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இன்னைக்கு வக்கரத்தில் இருக்கிறது ஒரு விஷயம், 12 இடத்தில் இருக்கிறது ஒரு விஷயம். அதையும் தாண்டி லாபத்தில் இன்னைக்கு கிழமை நாயகன் இருக்கார். வாழ்க்கை லாபமாக அமையக்கூடிய ஒரு நாள். தொழில் சார்ந்த முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். அதே நேரத்தில் நம்முடைய ஒரு கம்பெனி இருக்கு அப்படி நடத்துறீங்க, நீங்கள் நிர்வாகம் பண்ணீங்க, சில கம்பெனிகளில் எந்திரங்கள் இப்பொழுது பழுதாகும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கணும். உங்களுடைய தொழிலாளர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யணும். இன்னைக்கு செய்யறது உங்களுக்கு நல்லது. வேலை வாய்ப்பை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு உள்நாட்டில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தன வருமானம் பெருகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்த பெண்கள் குடும்ப வாழ்க்கை இனிக்கும். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வியாபாரம் வசப்படும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகி நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6 வண்ணம் வெள்ளை வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, இந்த பதிவிலே உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை தான் தினமும் நான் சொல்லிக்கிட்டு வரேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்களுக்கு ஜோதிட ஆலோசனை வேணுங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். முறையான ஃபீஸ் கட்டி நேரிலோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம். சென்னையில் டி நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோபவந்தி.